பிப்ரவரி மாதத்தின் இறுதி சூரிய ராயங்களில் இன்றைய நாளில் சந்திக்கிறோம். அப்படி சொன்னோன்னா அடர் பாவி, அதுக்குள்ள பிப்ரவரி மாதம் முடிஞ்சு போச்சா என்று உங்களுக்கு நிறைய பேர் யோசிக்கலாம். நாட்கள் அப்படித்தான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். நேரம் ஓடலையா? இந்த காலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக காலை 4 மணி அளவில் இந்த வீதியெல்லாம் பயணிக்க கிடைச்சது. 4:30 அந்த நேரமே இந்த ராணுவ போலீசாருக்காக அந்த மிலிட்டரி போலீஸ் அவங்க போக்குவரத்து போலீசார் மாதிரி அவங்க எல்லாம் கடமைக்கு நிற்கிறாங்க ஐயா. காலையில் ஒருத்தவன் நான் சொன்னா அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து போடுங்க, இப்போ கொஞ்ச நாள் இந்தியாவை முந்தி நாங்கள் வல்லரசாயிடுவோம் இப்படி போற போக்குல பார்த்து. அவங்க எல்லாம் கடமைக்கு நிற்கிறாங்க. வாகன போக்குவரத்து நெரிசலுக்கு இந்த வெடிகாலை விண்ணடகு என்று வைரமுத்து பாடியிருந்தேன். பார்த்தா வெடிகாலை விண்ணடகு தான், வெடிகால வீதியை வந்து பாருங்க அழகான்னு சொல்லி தாறுமாறா ஓடுறாங்க. இப்போ இவங்க நிற்கிறபடியே தான் ஓரளவு இந்த லிமிட்டுக்குள்ள ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள நிற்பாங்க போல இருக்கு. இன்னொரு விஷயம் மனோந்த போற அதை போட்டோம். காலையில் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இவர்கள் நேற்றிரவிலிருந்து அங்கே தான் கடமைக்கு நிற்கிறார்கள் என்று இவர்களை வாழ்த்தலாமே பிரிஞ்சு என்ன சொல்லி போட்டுருக்கின்றார். அவருக்கு பதில் ஒன்று போறதுக்காக இருக்கிற என்ன சொன்னா அவங்க கையில எல்லாம் டூத் பேஸ்டும் பிரஷும் போட நிற்கிறாங்க. அப்ப இன்றைக்கு காலையில் தான் வந்திருப்பாங்க அவங்க. சரி, கடமையில் அவங்க எல்லாம் கன் மாறி அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியா அவங்க இருக்கிறதுனால தான் இந்த வீதி போக்குவரத்து நெரிசலை வந்து உண்மையிலும் கட்டுப்படுத்த முடியுது. போக்குவரத்து போலீசார் வந்து எவ்வளவு தூரம் தான் இருக்கிறாங்கன்றது தெரியாது. அவங்க இருந்தாலும் கூட இவங்களுக்கு அவங்க துணையா இருக்கிறதால எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இல்ல, இது கமலஹாசன் பாணியில தான் நாங்க சொல்ல வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டால் நாங்கள் உண்மையில் மகிழ்ச்சி அடைவோம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் இன்னமும் இவர்களால் போக்குவரத்து சீர்பட்டது என்று சொல்லி நாங்க அறிய முடியவில்லை. ஆனா ரொம்ப சிம்பிளான வழி ஒன்று இருக்கு மனோஜ், இதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்கு. அதாவது போக்குவரத்து கேமராக்கள், போக்குவரத்தை கண்காணிப்பதற்கான கண்காணிப்பு கேமராக்களை வீதிகள், முக்கியமான வீதிகள்லாம் பொறுத்து விட வேண்டும். எந்தெந்த வாகனங்கள் இந்த விதிமுறைகளை மீறுதோ, எந்தெந்த வாகனங்கள் டிராபிக் லைட்ல நிக்காம போதோ, எந்தெந்த வாகனங்கள் லேன் மாறி எல்லாம் ஓடுதோ, அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸை பார்த்து அட்ரஸை கண்டுபிடிச்சு வாகனங்களுடைய இலக்கத்தை பார்த்து உடனடியா வீட்டுக்கு மாதம் மாதம் ஃபைன் அனுப்பி விடுறோம் வெளிநாட்டு ஸ்டைல. அதுக்கு பிறகு யாராவது மீறி ஓடுவாங்களா? நிச்சயமா செய்ய மாட்டாங்க. நான் நினைக்கிற மாதிரி எதிர்காலத்துல கண்டிப்பா அப்படியான ஒரு நிலை வரும். வந்தாதான் நாடு நல்லபடியா இருக்கும், வீதி நல்லபடியா இருக்கும். இதே போல இந்த கண்காணிப்பு கேமரான்னு சொன்ன உடனே உயிரிழப்புகளும் குறைக்கும், உயிரிழப்புகள் ரொம்ப விபத்துக்களை குறைக்கலாம், விபத்துக்கள் நடக்காம தடுக்கலாம். இந்த கண்காணிப்பு கேமரான்னு சொன்ன உடனே காலை நேர செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க. பல்கலைக்கழகத்துல வந்து கண்காணிப்பு கேமரா வந்து மறைச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த பகுடி வதை உள்ளிட்ட சில விஷயங்கள் செய்யும் போது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றக்காக செய்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட அவங்களை எல்லாம் கைது பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் இந்த கண்காணிப்பு என்று சொன்னவுடன் சீனா மற்றும் இதர நாடுகள் எவ்வாறு கண்காணிப்புக்குள் தங்களது நாட்டு மக்களை வைத்திருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். காரணம் இந்த கொரோனா வைரஸ் தொற்று இப்பொழுது சீனாவில் இருந்து அதிவேகமாக சீனாவுக்கு வெளியே பரவ ஆரம்பித்திருக்கிறது என்று உலக சுகாதார ஸ்தாபனம் நேற்று முதல் தடவையாக அறிவித்திருக்கிறது. சீனாவை விட தென்கொரியாவிலும் இத்தாலியிலும் இதன் பரவல் வேகமாக இருக்கிறது. மரணங்களின் எண்ணிக்கையும் அதுபோல பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே போகிறது. 2855 இப்பொழுது உயிரிழப்பு மனோஜ். இம்முறை எடுக்கப்பட்ட சில முக்கியமான தீர்மானங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, புதிதாக 20 நாடுகளுக்கு இது தோற்றி இருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட, பாகிஸ்தான் உள்ளிட்ட ஆசியாவுக்கு இலங்கைக்கு நெருக்கமான நாடுகள் பல நாடுகளில் இப்பொழுது தொற்றி இருக்கிறது. டென்மார்க் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் தொற்றி இருக்கிறது. ஈரானின் உபஜனாதிபதிக்கு நேற்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக இங்கே நம்பப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எவ்வாறு தங்களுடைய விமான பயணங்களின் எண்ணிக்கையை குறைத்திருப்பதாக சொல்லப்பட்டது இன்று காலை சூரியன் செய்திகளில் போனது. சவுதி அரேபியா மெக்கா யாத்திரைக்கு இம்முறை வெளிநாடுகள் இருந்து வருகின்ற நம்ம நாடும் அதில் சேர்த்து, அதாவது வெளிநாடுகள் எல்லாவற்றிலிருந்து வருகின்ற பயணிகளின் எண்ணிக்கையை குறைக்கல நிரந்தரமாக நிறுத்த தீர்மானித்திருக்கிறது. அவர்களுக்கான பயண தடைகளை விதிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நேற்று. அதேபோல இந்த இலங்கையிலும் கூட உம்ரா பயணத்துக்கான விசா வழங்குவதை தற்காலிகமாக இடைநிறுத்திருக்கிறாங்க. மறு அறிவித்தல் வரைக்கும் இந்த இடைநிறுத்தம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழும்பிலுள்ள சவுதி அரேபிய தூதரகம் வந்து தெரிவித்திருக்கிறது. இந்த COVID-19 காரணமாக எக்கச்சக்கமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ஈரான்ல துணை சுகாதார அமைச்சருக்கு ராஜு அப்படின்றவரும் கூட அது முதல் நடந்தது. அதே போல அவருக்கும் கூட தொற்று இருக்கிறது. சுகாதாரத்துறையில் இருக்கவங்களுக்கு முக்கியமான மாநிலங்களுக்கு வெளிநாடுகள் இருந்து, குறிப்பாக இப்பொழுது கொரோனா வைரஸ் புதிதாக தொற்றி இருக்கின்ற நாடுகள் இருந்து வருகின்ற பயணிகள் 2 வார காலம் கட்டாய கண்காணிப்புக்கு ஈடுபடுத்தப்பட்டு அவர்கள் தொற்று நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தான் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று உத்தரவை பிறப்பிச்சு. அதுவும் கூட நல்ல ஒரு பாதுகாப்பான விஷயம் தான். அதே போல பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம்